ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். காதல் ரொம்ப புனிதமானது. வாழ்க்கையில் இவன் உயரவே மாட்டான்னு சொல்றவங்களை கூட இந்த உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்திடும். என் பேர் பிரேம். நான் 1600 பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பேரை லவ் பண்ணா கின்னஸ் புக்கில் தானே இடம் பிடிக்கணும். ஆனால் இவன் ஏன் இவ்வளோ ஹைட்டில் நிற்கிறானேன்னு பார்க்குறீங்களா? என்னோட 1600 லவ் ஸ்டோரியை சொல்லணும்னா என்னை முதல்ல காதலிச்சவங்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எனக்கு எவ்வளவுதான் ஆபத்து வந்தாலும் என்னை பாதுகாக்க கவச மாதிரி 5 அடி 6 அங்குலத்துல ஒரு ஜீவன் இருக்கும். அவங்க தான் என் அம்மா. என் மேல மட்டும் இல்ல, நான் சாப்பிடுற குச்சி ஐஸ்ல கூட ஈ முக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க தான் என்னோட முதல் காதல். ஏய், யார் நீங்களா? சின்ன பையன் கூட பார்க்காம அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க? இவன் சின்ன பையனா? உங்க பையன் என்ன வேலை பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இத்தனை பேர் அடிக்க வர அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா? கேக்குறாங்களா? சொல்றா. ஆன்ட்டி, நேத்து லெசன்ஸ் கேட்டீங்கல்ல, இவங்க தான் நம்ம சயின்ஸோட உண்மையான ஹீரோஸ். உங்களுக்கு லெசன்ஸ் பிடிச்சிருந்தா இங்க இருக்கிற ஹீரோஸ்ல யார பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. மித்ர, நீ சொல்லுப்பா. சார், எல்லாரையும் விட எனக்கு சூப்பர் ஸ்டார் தான் ரொம்ப பிடிக்கும் சார். சினிமா ஹீரோஸ் யாரா கேட்டா? இவங்கள உங்களுக்கு யார பிடிக்கும்னு கேட்டேன். விஷ்ணு சொல்லுப்பா. எனக்கு தல அஜித் தான் சார் பிடிக்கும். படிப்பை தவிர சினிமாவில ஆர்வம் காட்டுறீங்க. பிரேம், நீ சொல்லுப்பா, இந்த ஹீரோஸ்ல உனக்கு யார பிடிக்கும்? எனக்கு என் அம்மா தான் சார் பிடிக்கும். அருமையா சொல்லிருக்காண்டா. ஹீரோக்கு ஒரு புது அர்த்தத்தை அவன் சொல்லி கொடுத்துருக்கான். நம்மளை பெத்த அப்பா அம்மா தான் நம்ம ரியல் ஹீரோஸ். சினிமா பாக்குறத நிறுத்திட்டு உங்க படிப்பை கவனிங்க, இடியட்ஸ். டேய், நீ சாரை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக தானே உங்க அம்மாவை பிடிக்குன்னு போய் சொன்ன, ஒத்துக்கோ. இல்லடா, நிஜமா என் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் சொன்னேன். ஆஹா, அப்ப எங்க அம்மானா எங்களுக்கு பிடிக்காதா? நாங்க கூட தான் சொல்லியிருப்போம். டேய், அம்மா அடிச்சா அப்பா பிடிக்கும்னு சொல்லுவீங்க, அப்பா அடிச்சா அம்மா பிடிக்கும்னு சொல்லுவீங்க. எனக்கு தெரியாதா? அதுல உங்களுக்கு கிளாரிட்டியே இல்ல, அதனாலதான் நீங்க சொல்லவே இல்ல. உன்ன மாதிரி கிளாரிட்டி வரணும்னா நாங்க என்ன பண்ணணும்? மூக்கு மேல நல்லா 100 times சொரிஞ்சுக்கிட்டு ஐ லவ் மை டாட், ஐ லவ் மை மாம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்க மூக்கு மேல தெரியவாங்க, ஓகேவா? புத்திமதி சொல்வீங்கன்னு பார்த்தா சிரிக்கிறீங்க. உங்க பசங்க பண்ண முட்டாள்தனத்துக்கு எல்லாரும் ஏன் பையனை அடிக்க வரீங்க? இதுக்கு சிரிக்க தானே முடியும். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, இவங்க எல்லாரையும் சொரிஞ்சுக்க சொல்லிட்டு உங்க பையன் மட்டும் ஏன் சொரிஞ்சுக்கல? ஆன்டி, இவங்கள மாதிரி எனக்கு அந்த விஷயத்துல கன்ஃபியூஷனே கிடையாது. எனக்கு மாமா இருந்தாலும் டாடா இருந்தாலும் ஹீரோவா இருந்தாலும் ஹீரோயினா இருந்தாலும் எல்லாமே எனக்கு என் அம்மா தான். ஐ லவ் மை மாம். Yeah.
இப்பதானே என்ன நீட்டா ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. ஸ்கூலுக்கு வந்ததும் என் தலைய இப்படி கழிச்சு விட்டுட்டீங்க. அது நிறைய அன்பு வச்சிருக்கிறவங்க இன்னும் பாசம் அதிகமாகும் போது இப்படி பண்ணுவாங்க. வார்த்தை ஒன்றே உலகெங்கும் ஆளும் என்றே கடவுளும் கூறுவார் உன்னை கண்டு. எனக்கொரு மறு ஜென்மம் பிறப்பாயாதிதொரு சேயா எனக்காக ஒரு ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு இதை வரைஞ்ச என்ன உன் அளவுக்கு அன்பா யாரும் பாத்துக்க மாட்டாங்களா மம்மி இது பாருக்கண்ணா நாம ஒருத்தரை உண்மையா லவ் பண்ணா அவங்க நம்மள கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க ஆனா நீ எப்பவும் போல நல்லா படிக்கணும் நல்லா விளையாடணும் நல்லா சாப்பிடணும் இதை நான் எப்பவுமே பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு குட் பாய் வா படுத்து தூங்கலாம் மகனை தாய் மகன் நின்றாய் தரணியிலே தலை நிமிர்கின்றாய் உன் தலை சாய்ந்ததும் அனாதை நெஞ்சமே நெஞ்சமே என்னை கொஞ்சம் நினைக்கிறியா அந்த பொண்ணு உன்னை திரும்ப லவ் பண்ணுச்சுனா உங்க அம்மா பாத்துக்கிட்ட மாதிரி அந்த பொண்ணு உன்னை பாசமா பாத்துக்கும்.
லவ் பண்ணா லவ் பண்ணுவாங்களா? லவ் பண்ணா கண்டிப்பா திரும்ப லவ் பண்ணுவாங்க. அம்மா, நீங்க என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் உங்க லவ் ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க என்கிட்ட காட்டின அன்பு மாதிரி அதே அளவு அன்பு கிடைக்கணும்னு நான் ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றேன். அப்படி ஒரு பொண்ணு எங்க இருந்தாலும் அவளை நீங்க தான் எனக்கு காட்டணும். நிஜமாவே அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சானா அந்த பொண்ணை நான் உங்களை பாத்துக்கிற மாதிரி பாத்துப்பேன். I love you. I love you. I love you. அப்ப உனக்கு I love you. அம்மா இல்லையேங்கிற ஃபீலிங்கை விட நான் அனாதைங்கிற உணர்வு என்னை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தது. What is this? இத பாரு, நாங்க நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். உனக்கு இய மேல நம்பிக்கை இல்லனா நாம பிரேக்அப் பண்ணிக்கலாம். இனிமேல் இய மூஞ்சலியே முழிக்காத. குட் பை. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன 10 பேர் வேணானு போயிட்டாங்க, உன்னை ஒருத்த வேணானு போயிட்டான். நானும் நீயும் அவன மாதிரி பண்ண வேண்டாம். ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்ணு. ஏண்டா, உன் வயசு என்ன, என் வயசு என்னடா? அப்ப அவன் வயசை பார்த்து லவ் பண்ணியா? இல்ல. அப்ப எதை பார்த்து லவ் பண்ண? அவனுக்கு ஜாப் இருக்கு, 70,000 சாலரி வாங்குறான், வீடு இருக்கு, பைக் இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஓகே, எனக்கும் ஜாப் கிடைச்சு நல்ல சாலரி கிடைச்சு வீடு காரு பைக் இருந்தா அப்ப என்ன லவ் பண்ணுவியா? அப்ப பாத்துக்கலாம், போடா. Congrats, you're selected for this job. What next? Urgent ah poi love solanunga. What? Yeah. ஐயோ, ஐ லவ் யூ. இப்படி சொன்னா ஓகே ஆகும்ல? எஸ். எனக்கு டிசிஎஸ்ல ஜாப் கிடைச்சிருக்கு, 1 lakh சாலரி, சொந்த வீடு இருக்கு, பைக் கூட இருக்கு, லைஃபே செட்டில் ஆன மாதிரி. இப்ப சொல்றேன், ஐ லவ் யூ. வா, நம்ம போய் கல்யாணம் பண்ணிப்போம். மம்மி, ஹாய் ஸ்வீட் ஹார்ட். அங்கிள்க்கு ஹாய் சொல்லு. அங்கிள், ரொம்ப லேட்டா வந்துட்டனோ. மச்சான், நீ முன்ன மாதிரி இல்லடா. இப்போ உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சாலரி கிடைக்க போகுது, உன் லைஃப் செட்டில் ஆன மாதிரி தான். இப்போ நீ லவ்வா சொன்னா உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு எந்த பொண்ணும் சொல்லாதடா. ட்ரை பண்ணுடா. டேய், மறுபடியும் கேட்குறேன், நான் லவ் பண்ணா திரும்ப லவ் பண்ணுவாங்களா? டேய், லவ் என்னடா லவ், உன்னை கல்யாணமே பண்ணிப்பாங்கடா. எல்லா பொண்ணுமா? எல்லா பொண்ணும் தான். இப்பவே போய் சொல்லவா? போடா. நிஜமா லவ் பண்றேன்னு சொன்னா லவ் பண்ணுவாங்களா? நம்மள சத்தியமா லவ் பண்ணுவாங்க. இப்பவே போறேன். இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ண என்ன அடிச்சுக்க ஆள் இல்ல. டடட மச்சான், கூகுள்ல லவ்னு சர்ச் பண்ணா என் பேர் தான் வரணும். காலேஜ் வாசல் நின்னே ரெஸ்டாரன்ட் சுத்தி சுத்தி பார்த்தேன். எத்தனையோ எனக்கு எப்பவே வேணும்
கனவு எங்க எத்தனைய பொண்ணு இருக்கு, யாரு மேலையும் எனக்கு ஒரு கண் இருக்கு. தேடி தேடி நானும் போனா ஓடி ஓடி போராடுங்க, பின்னாலைய ஃபாலோ போனா அண்ணன் கிட்ட சொல்லுதுங்க. என்னோட ஆவல் பொண்ணுங்க தேடல், தமிழில் எனக்கு பிடிச்ச பார்த்த ஊடல், இங்கிலீஷ் லவ் செட்டான லிவ், முதன் மனசு எங்கிட்ட தானே கிவ். எப்பவும் நானு வச்ச கூறி தப்பியது இல்ல, சிக்கிட்ட நானு போயிடுப்பு படிப்பு கல்யாணம் பண்ணலான்னு தோணும். கற்பனை எல்லாம் எல்லாம் மாறிடும், நம்ம கண்ணு மத்த பொண்ண தேடும், காத்துல பறந்துடும், முயற்சியும் சுத்தமா சொதப்பிடும். பொறுப்பே இல்லாம நீங்க பாட்டு கிளம்பி சென்னை வந்துட்டு இருக்கீங்களே, அப்படி கிரேசியா அந்த ஊர்ல என்ன இருக்கு ப்ரோ? சென்னையில பீச் இருக்கிற அளவுக்கு அவ்வளவு அன்பு கிடைக்குமா ப்ரோ? அதுல எனக்கு ஒரு துளி கிடைச்சா போதும் ப்ரோ. Crazy bro. சரி, நம்ம ஊருக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ப்ரோ? வேகமா போனா மார்னிங் 5 க்குலாம் போயிடலாம். சரி, நீங்க கவனமா வண்டி ஓட்டுங்க, நான் அது வரைக்கும் டிவி சீரியல் பாக்குறேன். சீரியல்? சீரியலா? எனக்கும் காதல் மலரும்னு நான் ரொம்ப ஆசாசையா ஊருக்கு போனேன். bro 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 endriye bro sorry bro 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 ayyo ena face kaano bro 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 urgent ah ponu bro late aichu edhavadhu interview iruka illa bro na innikku dhaan oorla irundhu vandha anga irundhu inge vandhadhu root problem ah nammalukitta vandi irukke avanukku ella route um theriyum avan drop illa bro na edhukaga inge vandha chennai ponungala odane love you solluvaanga nu sonninga la na urgent ah poi artiya love you sollum bro please no time டே மகேஷ் இவன் ஒரு மார்க்கமா இருக்கான், இவனை நீயே பாத்துக்க. நம்ம ப்ரோக்கு தெரியுமா ப்ரோ? ப்ரோ ப்ரோ காதலிக்கிற பொண்ணுங்களா எங்க இருப்பாங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. சென்னையில காதலிக்கிற மாதிரி பொண்ணுங்களா இருக்காங்களான்னு தெரியாதுப்பா, பொண்ணுங்க இருக்காங்க. முதல்ல நீ அவங்கள லவ் பண்ணனும், உன்னை பிடிச்சா திரும்பி அவங்க பண்ணுவாங்க, இவ்வளவுதான் ப்ராசஸ். சரி, நல்ல பொண்ணா சமதா எனக்கு சூட் ஆகுற மாதிரி இமிடியேட்டா லவ் பண்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுங்க ப்ரோ. கேப்போ ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடு, அங்க MBP காலனின்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ணு. தேங்க்ஸ் ப்ரோ, காட் bless you. இவனை எப்படி ஆர்வமா இருக்கான். ஏய், ஊஹு, பீச்சுக்கு போலாமா? போடா, கூட்டிட்டு போ. அண்ணா ஒரு டீ சொல்லிக்கிறேன். ஆ, எத்து பண்ண சம்பவம் செமையா இருந்துச்சுல மச்சி. கரமான சம்பவம். டேய், அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேக்குறா. ஓகேண்ணா. ஏய் ஏய், ஒரு நிமிஷம், உன் பேர் என்ன பாப்பா? வாணி. அண்ணா வாணியாண்ணா? டேய் கிறுக்கா, பேரை கேளுறானா வாணி போனின் உளறிட்டு இருக்க. அண்ணா பேரே வாணி தான். அப்ப வாணா வர மாட்டாளா? 500 ரூபாய் கொடுத்தா வருவாளா? ஐயோக்கு வருவியா நீ? வாணி இனிமே வராது இல்ல? சூப்பர் பாப்பாவா அள விட்டாச்சு. ஒரு நிமிஷம் வண்டியில ஏறுங்க.
வாணின்னு பேர் வச்சிருந்தா யார் கூப்பிட்டாலும் வந்துருவேன் நினைச்சீங்களா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அவங்க கலாச்ச ஆங்கூர்ல இருந்து வெளியே வா. இப்ப வரைக்கும் அவனுங்க கலாச்சி நீ அழுததை பார்த்தேன், நீ எப்படி அழுவன்னு பார்த்தேன், அவனுங்க எப்படி அழுவாங்கன்னு நான் பார்த்ததில்லை. நீயும் பார்க்கணும்னா பேச மாண்டிலேரு. யாரா என் லவ்வர் அழ வச்சது? டேய் யாரா நீ? எவன்டா என் லவ்வர் அழ வச்சது? உன் லவ்வர் யாரா? ஓ வாணியா, வாணின்னு கூப்பிட்டோம், உங்ககிட்ட மட்டும்தான் வருவாளா? 100 ரூபாய் கொடுத்தியா? 500 ரூபாய் கொடுத்தியா? 1000 ரூபாய் கொடுத்தியா? எவ்வளவு கொடுத்தா எங்க கூட வருவா? பல்லு போச்சுடா. என்ன பண்ணுவீடர் பின்னாடி எனக்கு உயிர், அவ கண்ணில் தண்ணி வந்தா என் இதயத்துல ரத்தம் தெறிக்கும். இவன் எங்க இருந்து வர்றான்? பஞ்சு டைலாக்லாம் பேசுறான். ஹலோ, சாரிங்க. ஐயோ எதுக்குங்க? உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவங்க கிட்ட சொல்லிட்டேன்ல. என்ன சொன்னீங்க? அதாங்க, நான் உங்க லவர்னு சொன்னேனே. ஓ, அது நீங்க அவங்களை அடிக்கிறதுக்காக கேஷுவலா சொன்னீங்கன்னு நினைச்சேன். கேஷுவலா இல்லங்க, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஐ லவ் யூ. இப்பதான் என்ன பாத்தீங்க, அதுக்குள்ள லவ் யூ சொல்றீங்க? நான் நிறைய பொண்ணுங்க அழகிறத பார்த்துருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைமாக என் ஹார்ட்குள்ள ஏதோ ஹெவியான ஃபீலிங் வந்து அது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் நோன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. But when somebody makes you say it, then, and it's true, it just makes it more beautiful of a thing. Because you're somebody that knows about stuff. And you can sit down and talk to me about it. And that's beautiful. I'm glad that you're doing it. Hope you get the right stuff out of it for people. Who are you? Who are you? உன் ஒற்றை பார்வையிலே நான் என்னை தொலைத்தேன். இப்போது மொத்தமும் மாறி போனேனே. நான் வீழ்வது எப்போது? அழகே நீ சிந்தும் புன்னகையாலே வசியம் செய்தாய். மனசுக்குள் தினம் கேட்குது ரிங்டோன், வருகுதே உன்னால் எந்த ஹார்மோன். நானுமே ஆக முடியல காம் டவுன், மூளைக்குள் மத்ததெல்லாமே கான் கான். நீ சிந்தரெல்லா என் வெண்ணிலா, நரக்க இல்லாமலே பறக்குற நீ மார்வெல்லா, நான் ஆவலா உன்னோட சேரத்தான் துடிக்கிறேன். ஒற்றை பார்வையிலே நான் என்னை தொலைத்தேன். இப்போது மொத்தமும் மாறி போனேனே. நான் வீழ்வது எப்போது? அழகே நீ போகும் பாதையெல்லாம் உன் பின்னால் வருவேன். நான் தானே கேஷ் கார்டு பில் எல்லாம் அடி எதிர்து உன்னாலே. உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். சொல்லு சொல்லு. அன்னைக்கு அவனுங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணப்போ நீ அவனுங்களை அடிச்சொல்ல. I'm impressed. Hey, thank you, thank you. நீ டெய்லி ஷாப்க்கு வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்த கிஃப்டை என்னையே பேக் பண்ண வச்சு திரும்ப எனக்கே கொடுப்ப. I'm very impressed. Hey, thank you, thank you.
அன்னைக்கு பைக் என்ன இடிக்க வரும்போது என்ன சேவ் பண்ணல. நீ என் கூடவே இருந்தா எனக்கு ஒரு சின்ன அடி கூட படாதுன்னு தோணுது. I can understand how much you care about me. Thank you, thank you. Seriously, I am really, really impressed. So, finally, Hey, நீ இன்னும் சாகலியா? ஒரு கேவலமான கேரக்டர் அந்த அத்தை. முதல்ல டைரக்டரை சாகடிக்கணும். அதோட ஃபேஸ பாருங்க, மூஞ்சில அப்படியே எவ்வளவு பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு வில்லி மாதிரியே. அவ்வளவுதான், டேய் சேனல மாத்துங்க. அவ மூஞ்ச பாக்க பிடிக்கல, அவள அப்படியே தூக்கி. சுமார் ப்ளீஸ். சே, மூட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது டிவில. உங்களுக்கு டிவி சீரியல் எல்லாம் பார்க்கற பழக்கம் இருக்கா? இல்ல, எல்லா சீரியலும் பார்க்க மாட்டேன். இந்த மாமியார் ரொம்ப பேட், யூ நோ. ஒரு பொண்ணு ஏகப்பட்ட இந்த எம்விபி காலனி பொண்ணு மாதிரி சென்சிட்டிவா பாதியில விட்டுட்டு போற மைண்ட் செட்டே இருக்காது. இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. அவளை ஏன் நிமிந்து கூட பார்க்க மாட்டானுங்க. ஆனா ஒரு வாட்டி உன்னை பார்த்து லவ் பண்ணிட்டாங்கன்னா காலம் பூரா உன்னை மூச்சு முட்டா லவ் பண்ணுவாங்க. எதுக்கு நல்ல பிராணாயாமம் எல்லாம் பண்ணிக்கோங்க. அப்ப வா ப்ரோ, இப்பவே போலாம். அப்படிலாம் துரு துருலாம் போக முடியாது. மூடின் பாடு, காலைல குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போவோம். வாங்கடா போலாம். ஹலோ டார்லிங், தூங்கிட்டே முடிச்சுட்டு இருக்கியா? என்ன இது, நைட்டு கனவுல பார்த்தாக்கா நேர்ல பெருக்கிட்டு இருக்காங்க. கனவுல ப்ரோ, நைட்டு நீ தானே சொன்ன ப்ரோ, மறந்துட்டியா? ஆமா சொன்ன, ஆனா எப்படி இங்க வந்த? நீ எந்திரிக்க லேட் ஆகும்ல ப்ரோ, அதனால தான் உன கட்டலோட தூக்கி. அதுக்கு இந்த ராத்திரி கொண்டு நீங்க படுக்க போட்டுருவியா? இல்ல ப்ரோ, எர்லி மார்னிங் தான் தூக்கிட்டு வந்தேன். ஒருவேளை குடி போதல பொண்ணுங்க சுடுகாட்டுல இருப்பாங்க சொல்லி தான் நேரா கொண்டு என்ன பொசிச்சா வந்துருப்ப போல இருக்கு. இல்ல ப்ரோ, பெயினா எனக்கு ரொம்ப பயம் ப்ரோ. தைரியமா லவ் பண்ண வந்துட்டு பேய் என்ன பயம்ன்ற? விடுங்க ப்ரோ, நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, ஒரு பொண்ணு கூட கண்ணல படல. இந்த நேரத்துல வந்த பெருக்கு ரகா தான் இருப்பாங்க. போய் லவ் பண்ணேன் கேளு. போ, லவ் பண்ணுவாங்களா ப்ரோ? என்ன ஆள் கடையில பெருக்கு ராயா கூட விட மாட்டியா? யாரா அவன் சரியான காஜா இருக்கான்? உங்ககிட்ட போய் வாங்கி குடிச்சம் பாரு. மனுஷனா நீ? வேலையை நல்
500 போட்டீங்க பெக்கர் பக்கத்துல நிக்க கூட யாரும் இஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா நீங்க அவன் கிட்ட போனீங்க, அவன் கண்ணத்தை கெல்னீங்க, அவன் கூட செல்ஃபி கூட எடுத்துக்கிட்டீங்க. ஒரு பெக்கரையே இவ்வளவு நல்லா பாத்துக்கிற நீங்க ஒரு லவரை எப்படி பாத்துப்பீங்க? இந்த ஒரு ரீசன் போதாதா உங்களை லவ் பண்ண? ஐ லவ் யூ. பட் எனக்கு உன் அளவுக்கு வீக் ஹார்ட் இல்ல. வாட் ஷுட் ஐ டு? உங்களை லவ் பண்ண நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. ஐ அம் ரெடி டு டு எனிதிங். ஏ மியூசிக் கிளாஸ் 4:00 கம்ப்ளீட் ஆகும். கம் பிக் மீ அப் தென். ஒரு 2-3 டேஸ் டிராவல் பண்ணலாம். ஏதாவது தோணுச்சுனா சொல்றேன். அப்படி எதுவும் தோணலன்னா லைட்டா எடுத்துக்கணும். ஓகே. 4:00. See you. உன் ஒற்றை பார்வையிலே நான் என்னை தொலைத்தேன். இப்போது மொத்தமும் மாறி போனேனே. நான் மீள்வது எப்போது? அழகே நீ சிந்து புன்னகையாலே வசியம் செய்தாய். இப்போது உண்மையில் சொக்கி போகின்றேன். என தேற்றுவது போது ஒற்றை பார்வையிலே நான் என்னை தொலைத்தேன். இப்போது மொத்தமும் மாறி போனேனே. நான் மீள்வது எப்போது? அழகே நீ போகும் பாதையெல்லாம் உன் பின்னால் வருவேன் நான் தானே. கேஷ் கார்டு பில் எல்லாம் அடி எதிர்து உன்னாலே. ஒருவேளை எனக்கு அந்த பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளவுதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், நீ லவ்வரை மாத்தி எங்க பேக்க புண்ணாக்குற? இதெல்லாம் கேட்க மாட்டியானா? கேட்டுட்டு தானடா இருக்கேன். வாய மூடிட்டு போய் குனிங்க. வாங்க. வா.
ஏற்கனவே அடிச்சது வலிக்குது. அடிக்காத, பின்னாடி அடிக்காத, வந்து கிட்ட இருக்கல்ல. அவனா எனக்கு உயிர். அவ கண்ணில் தண்ணி வந்தா என் இதயத்துல ரத்தம் தெறிக்கும். போன வாட்டி இதே டயலாக் தானே சொல்லிட்டு போனா. தம்பி உன் உடம்பு சுடுதுரா, படிக்க வேண்டிய வயசுல படிக்காம ஏன்டா இப்படி கஷ்டப்படுற? என் அம்மாக்கு கேன்சர்னா. என் அம்மா கூட கேன்சர்ல இப்படிதான் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு உன் டியூட்டியை நான் பண்றேன். I'm like Jesus, fresh with Cindy and B.R.E.'s. Rock it up here, mix up P.L.E.'s. I go swagger and don't see my knees. Track out 4 seconds, real time, my F.R.E.'s. Hold it, go! சொன்னாங்க அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் உன் கூட பழகி உன்கிட்ட நான் பணம் வாங்கினேன். நான் செஞ்சது எல்லாமே அவனுக்காக மட்டும்தான். வேணும்னா நீ கொடுத்த எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன். ப்ளீஸ், என்னை ஒன்றும் பண்ணிடாத.
புனிதமானது. அவனோட லவ்வர் ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தன் கூட சுத்த தயாராயிட்டா. அப்படி ஒரு காதல் எனக்கு கிடைக்கலன்னு வருத்தமா இருக்கே தவிர, அவ என்னை ஏமாத்திட்டாங்கிற கோவம்லாம் இல்ல ப்ரோ. என்ன ப்ரோ நீ இப்படி சொல்ற? அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கு, இவன் பொறுக்கி மாதிரி இருக்கான். எனக்கு ஒரு அழகில்லாத பொண்ணை தேடி கொடு ப்ரோ. நீ ரூட்டே மாத்திர மொத்த ஊரும் என்னதுன்னு? நம்ம சென்னைனா நம்ம சென்னையா, எல்லாம் சும்மா சொல்லிக்கிறதான். நீ டோட்டல் வேஸ்ட் தான், இருந்தாலும் ஒரு பொண்ணை தேடு. அதுலயே குறியாரு, எங்க காணோம்? தோ வருது பாரு, ஒரு வெசப்பா, நல்லா செவப்பா. இல்ல ப்ரோ, அது என்ன ஓட்ட? அது ஓகே பாரு, அந்த பூ போட்ட டாப்பு. நோ ப்ரோ. அப்ப எல்லோ சாருக்கு என்ன தீபிகா படுக்கும் ரேஞ்சுக்கு தான் வேணுமா? அதுக்கு அவங்க வீட்டுக்காரதே கேட்கணும். இதுக்கு நீ லாக்கி இல்ல, நானே பாத்துக்கிறேன் ப்ரோ. நல்லது ப்ரோ. ஏ லவர் கடச்சிட்டா ப்ரோ? லவரா? நீ எது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு எதிரா லவர்? இதை விட சூப்பரா நான் காமிச்சேன். வெயிட் பண்ணு ப்ரோ. I love you. இவன் யார்கிட்ட சொல்றான்? எனக்கா இருக்காது. பாண்டிய மாமா, I really love you. என்கிட்டயா சொல்றீங்க? யா, உண்மையா தானே? யா, இட்ஸ் ட்ரூ. டேக் இட். டடா டடா. இப்ப எதுக்கு ஓடுறா இவ? என்ன சொன்ன? I love you. What? Who's that even? சத்தியமா உனக்கு முத்தி போச்சு. இந்த கொடுமை நான் பார்க்க விரும்பல. சீக்ரெட் இல்ல. அப்படினா சத்தமா சொல்லு. ஐ லவ் யூ. நல்ல வேளை போயிருச்சு. இப்போ எதுக்கு மறுபடியும் ஓடுறா? சாரி, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன ஃபாலோ பண்ணாத. எது? ஐயோ, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத ப்ரோ. நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். டேய், நீ யாரோ நான் யாரோ உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் கேட்குற கேள்விகளை நான் பார்க்காம பதில் சொன்னோம், அவ்வளோதான் டீலு. யோ, உலகம் பூரா கொரோனா வந்தப்போ கூட நான் இந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகலை, அலண்டு போல. கொஞ்ச நேரத்தில் இந்த ஏரியாவே அலற விட்டியே, உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொன்னேன். எது அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொன்னியா? ஆனால் அந்த பொண்ணு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா? எது உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. போ ப்ரோ, டைம் பேடாக இருக்கு ப்ரோ. நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தானே இருந்தீங்க, அப்புறம் ஏன் காது கேட்காத மாதிரி கத்தி கத்தி பேசுனீங்க? மணிரத்னம் படத்துல லவ்வர்ஸ் அப்படிதான் பேசுவாங்க. ஏப்பா, சினிமால அப்படிதான் 1000 காட்டுவாங்க. அத பார்த்து நேரா போய் ஒரு டைனோசர் ப்ரோபோஸ் பண்ணுவியா என்ன? கே லவ்வர டைனோசர்னு சொல்லாத ப்ரோ. டயானா சொல்லவா? சசிகுமார் மாதிரி ரிஸ்க் எடுத்து நண்பனோட காதுல கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கலாம், தப்பு இல்ல. நீ தெரியாத பொண்ணு கூப்பிட்டு தெருவுல ப்ரோபோஸ் பண்ணுவே, அதுக்குலாம் நான் உதவ வாங்க முடியாது மச்சான். நான் வரேன். அடோ ப்ரோ, ப்ரோ நான் சொல்றேன், கொரோனா வந்தவங்க கூட தைரியமா சுத்தலாம், ஆனா நீ அதுக்கு மேல டேஞ்சரா இருக்க. போலாம் தலைவா. ப்ரோ, ஏ வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு ப்ரோ. போறவா உட்கார்ந்து ஓட்டு. அதே வழி, அதே ஏரியா. நிறுத்து 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 ப்ரோ, நிறுத்து ப்ரோ 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 ப்ரோ. ஓம், என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? நேத்து பார்த்த பொண்ணுகிட்ட போய் பேச மாட்டேன், ஐ லவ் யூ சொல்றேன்னு சத்தம் போட்டு ஊரை கூட்ட மாட்டேன். எனக்கு வரப்போற அலைன்ஸுக்கு உன்னால எந்த பாதிப்பு வராதுன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்றியா? லாரி டயர்ல தலைய வைக்கவா? முதல்ல நான் பேச மாட்டேன் ப்ரோ. ஏண்டா சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்கே கூட்டு வந்துட்ட? நான் தான் ஃபர்ஸ்ட் பேச மாட்டேன்னு சொன்னேனே ப்ரோ. எனக்காக தாண்டி வந்திருக்கான் அப்படி ஒன்றும் தெரியல. என்ன நம்பி வந்தம் பாரு.
ஹலோ, நேத்து வந்து ஐ லவ் யூ சொன்னா இன்னைக்கு சைலண்டா நிக்கிற, என்னாச்சு? இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்களே. உன் காதல சமக்க இந்த பூமி பத்தாதுன்னு நினைச்சேன், கடல் பொங்கி எழுன்னு நினைச்சேன். அப்படி எதுவும் இல்லையா? கடல் பொங்குறதுல இருக்கட்டும், இங்க இப்ப ட்ரைனேஜ் பொங்க போகுது. கேட்ட போது மெதுவா பேசுங்க ப்ரோ. கேட்கணும் தான் நான் பேசுறேன். உன்னை கண்டால் என் நெஞ்சு துடிக்குதடி, நீ இல்லாமல் என் வாழ்க்கை இல்லையடி. நல்ல பிஞ்சு செருப்ப தூக்கியடி. அபசகுணமா பேசாதீங்க ப்ரோ. ஒரு process, ஒரு purpose, ஒரு procedure இருக்கும். முதல்ல தூரத்துல இருந்து பார்க்கணும், அதுக்கப்புறமா கிட்ட வந்து சைட் அடிக்கணும், அதுக்கப்புறமா தான் ஐ லவ் யூ சொல்லணும். இதெல்லாம் இல்லாம டைரக்டா வந்து ஐ லவ் யூ சொன்னா ஹர்ட் ஆகாதா? கொய்யால உனக்கு இவ்வளவு process கேக்குதா? உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அப்படி போய் பேசு ப்ரோ. சாரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு. போது கல்லு ப்ரோ. லெட்ஸ் ஃபாலோ தி process. ஓகே. ஒற்றை பார்வையிலே நான் என்னை தொலைத்தேன், இப்போது மொத்தமும் மாறி போனேனே. நான் மீள்வது எப்போது? அழகே தனிமையில் போலம்புற பொண்ணத்தான் தேடி தேடி அலையிற, கேட்டு முன் தினிக்கிற போ வீட்ட கிரிவலம் போல் சுத்தி வர. கண்ணில என்னைய ஊத்திதா பெண்ணே உன்ன நான் பாக்குறேன். என்ன காந்த போல ஜிவ்வனு உலகம் பூரா சேவல் கூனாத விடியும், இங்க மட்டும் கும்கி பிள்ளைனாத விடியுமா? ப்ரோ நீங்க சும்மா இருங்க ப்ரோ. நீதான்டா சும்மா இருக்கணும். ஆமா, எதுக்கு? நீதானே சொன்ன நீ எந்திரிக்கும் போது கண்ணு முன்னாடி உன் காதல் தெரியணும்னு. நைட்ல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, என் லவ் இப்ப அக்செப்ட் பண்ணுவியா? ஐ லவ் யூ. அவசரப்படாதீங்க ப்ளீஸ், அவன் என் லவ்வர். பேபி பேபி, என்னாச்சு பேபி? நேத்து நான் ஐ லவ் யூ சொன்ன உடனே இன்னைக்கு நான் ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டேல. லைட் போட்டாலே தெரிய மாட்டே. உன்னை லைட்டா எடுக்காம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எடுப்பாங்க பின்ன. ஏய் கொஞ்ச நேரம் வாய் மூடு ப்ரோ. பேபி உன்னையே நான் லைட்டா எடுத்துக்க போறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி Facebookல போட்ட போட்டோக்கு லைக் போட்டேன், இன்ஸ்டால போட்ட போட்டோக்கு கியூட்டின்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். மார்னிங்ல இருந்து உனக்கு தான மெசேஜ் அனுப்புறேன். உன்னை லைட்டா எடுத்துக்கிட்டேன் எப்படி சொல்லலாம்? என் போஸ்ட்க்கு லைக் போடுறது பெருசு இல்ல, கமெண்ட் பண்றது பெருசு இல்ல. என்ன செல்ல பேர் அள வச்சாங்க என்னன்னு வந்து கேளு. உன்னை எவன் பேபி கமெண்ட் பண்ணது? அண்ணே அண்ணே அண்ணே, அந்த கிறுக்கு போய் மறுபடி வந்துட்டானே. அவன் எதுக்குடா வர்றான்? டேய் ஆமாம், வந்த என்ன வரல என்ன? நம்ம தான் எந்த பொண்ணையும் அழ வைக்கல. இல்லை நீ நம்பர் என்னன்னு சொல்லு. 31 23. எவன்டா என் லவ்வர் அழ வச்சது? டேய் நீ எந்த பொண்ணை லவ் பண்ற, எந்த பொண்ணை லவ் பண்ணலன்னு தெரியாம நாங்க பொண்ணுங்க பிரச்சனை போறதே நிறுத்திட்டோம். நாங்க பாட்டுக்கு அமைதியா விளையாடிட்டு இருக்கோம். கையில பெண்ணு கூட இல்லடா, குச்சி வச்சிருக்கேன். இந்த குச்சியை வச்சு ஓட்டப்பட்டதுல 27 ரூபாய் லாஸ் பண்ணிட்டு ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்க என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிடு. எவன்டா என் லவ்வர் அழ வச்சது? இவர்த்த ஏண்டா, ஒரு வாட்டி சொன்னா புரியாது உனக்கு? காட்டுறா உன் லவ்வர் யாருன்னு காட்டு. நாங்க மட்டும் அவளை அழ வைக்கலன்னு சொன்னா உன்னை உன்னை என்ன பண்றேன் பாரு, கூப்பிடா பேபி. இதையா லவ் பண்றீங்க ப்ரோ?
நீ நீங்க அந்த பொண்ணை அழவைக்கல, அது கிளியர். இப்போ நீங்க அழலனா அவ சந்தோஷப்பட மாட்டான், அதுவும் கிளியர். என் லவ்வர்க்காக அடி வாங்கிக்கோங்கடா. லவ்வர்க்காக நாங்க ஏன் அடி வாங்கணும்? மன்னிச்சுக்கோங்கடா. நடந்த அழகா இருக்கா? நடந்த அழகா இருக்கா? நிறுத்து, ரெண்டு அடி கூட எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கோ. இந்த காரணத்துக்காக மட்டும் அடிக்காத. அவன் நடையாடாது. இப்போ அடிச்சுக்கோ. கண்ணு அழகா இருக்குன்னு சொன்னது நீ தான். கண்ணு இருக்கிறவன் அந்த கண்ணை பாப்பான கலாய்க்கிறியா? நான் அடிச்சு முடிச்சிட்டேன்டா, விடுங்கடா. எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோண்ணா, தயவு செஞ்சு இந்த டைலாக் மட்டும் சொல்லிடாதண்ணா. ஆமால, அது வேற இருக்குல்ல. ஏய், அவனா எனக்கு உயிர். அவ கண்ணுல கண்ணீர் வந்தா என் இதயத்துல ரத்தம் தெறிக்கும். அவன் காட்டுக்கு போயிருப்பான்டா. டேய், கொதிக்க கொதிக்க இருக்குடா. டேய் பிரேம், உன் கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும். இவளா அடிக்கிறதுக்கு கூட எதுவும் இல்லையே. என்னாச்சு பேபி? சோ இவ்ளோ நாள் நம்ம நல்லா தான லவ் பண்ணோம். ஆ, நல்லா தான் லவ் பண்ணோம். நீ எப்படி லவ் பண்ணியோ அப்படி தான நானும் லவ் பண்ணேன். ஆ, நீ எவ்வளவு கிஃப்ட்ஸ் கொடுத்தியோ அவ்வளவு நானும் கொடுத்தேன்ல. ஆமா. சோ லெட்ஸ் பிரேக் அப். ஆ, பிரேக் அப்? எதுக்கு பிரேக் அப் பேபி? காலையில கூட உனக்காக நான் சண்டைலாம் போட்டனே, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும். ஐ காட் எங்கேஜ்ட். சோ இனி மீட் பண்ணாத, ஃபாலோ பண்ணாத, குட் பை. ஒழிது போ. பேபி, 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 என்னாச்சு பேபி? எல்லாமே நல்லா தான போயிட்டு இருந்தது பேபி. பேபி, யூ சீட்டர். நீ சீட் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? நீ என்ன லவ் பண்ண மாதிரியே எனக்கு முன்னாடி நிறைய பொண்ணுகளை லவ் பண்ணிருக்கியாமே. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. லைஃப்ல மூஞ்ச என்ன பார்க்கவே கூடாது. நான் சீட் பண்ணல பேபி. பேபி, பேபி ப்ளீஸ், உனக்கு மரியாதையா என் கைய விட்டுற, இல்லனா என்ன டீஸ் பண்றேன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். ஆட்டோ. எக்ஸைட்மெண்ட் போய் திரும்ப ஊருக்கே வந்துட்டேன். நான் கவலையா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது, இந்த தொகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் அரவணைத்து நடப்பேன் என்று உறுதி அளிக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் இருக்கேங்கிறத மறந்துடாதீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு கேட்கிற அரசியல்வாதி நான் இல்ல. 24 hours later, எங்க சின்னதுல போட்டு எங்களை வெற்றி பெற செய்யணும்னு உங்களை மனசார வேண்டி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல விடு. ஐ லவ் யூ. ஓட்டு எனக்கே போட்டுரு. ஓட்டெல்லாம் இல்ல, ஐ லவ் யூ. நான் உங்களை காதலிக்கிறேன். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ எல்லாம் வேண்டாம். நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. நீயும் என்ன லவ் பண்ணு. என்னை பார்த்தா வேற மாதிரி தெரியுதா உனக்கு?
இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருந்தா கொன்னுடுவேன். எண்ணம் எங்கெங்கோ போகின்றதே, உன்னை மட்டும் தான் கண் தேடுதே. என்னை ஏற்றுக்கொள், ஒற்றை வார்த்தை சொல், வாழ்ந்தால் உன்னோடு மட்டும் தானே. உந்தன் பின்னாலே சுற்றுகின்றேன், எந்த இதயத்தை நானும் தந்தேன். என்னை கொல்லாதே, விலகிச் செல்லாதே, என்னை தொலைத்தேனே உன்னுள் நானே. இன்னைக்கு அவ எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் நாம ஸ்பீச்ச வெளுத்து கட்டிடணும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. வணக்கம் சொன்னா உடனே திரும்ப சொல்ற, ஐ லவ் யூ சொன்னா மட்டும் ரிப்ளையே வரல. இங்கேயும் வந்து ஆரம்பிச்சியா? சரியான இடத்துல தான் வந்து மாட்டிருக்கடா. இன்னைக்கு உன்ன என்ன பண்றேன்னு பாரு. வணக்கம். என்னடா ஏதோ பொண்ணு நம்பர் கேக்குற மாதிரி கேக்குற. சாட்டிங் பண்ணதான், ஃபோன்ல கூட லவ் பண்ணலாம்ல. சாட்டிங் 9989085085. ஏய், என்னோட நம்பர் எப்பறா உனக்கு கிடைச்சது? லவ் வந்தாலே அப்படிதான், எல்லாமே தானா தெரிஞ்சிரும். டேய், இந்த டயலாக் எல்லாம் ஏதாவது பொண்ணு கிட்ட போய் சொல்றா. என்கிட்ட சொல்லி என்னையடா தொந்தரவு பண்ற? கிளம்புடா, போட ப்ளீஸ். ஏய், உனதான். ஏய், ஈவினிங் உன் நம்பருக்கு ரெண்டு லவ் சிம்பிள்ஸ் அனுப்புறேன், உங்ககிட்ட இருந்து ஒண்ணு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி ஏதாவது அனுப்புற கொன்னுடுவா, பாத்துக்க. டேய், முதல்ல பொண்ணுங்களை லவ் பண்ண, இப்ப ஆம்பளைங்களையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அட போட. ஓய், என்னாச்சுடா இவனுக்கு? தெரியலடா. இவ போன கையில வச்சிருக்கா, அவன் வேற போன் பண்றேன்னு சொல்லியிருக்கா. இவ கிட்ட என்ன சொல்லி போனை வாங்குறது? கீசர் ஆன் பண்ணிட்டு இங்கே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, குளிக்க போலியா? இதோ போறேன். என்ன மெசேஜ்? என்ன மெசேஜ்? ஒண்ணும் வரலங்க. போய் முதல்ல குளிங்க. ஹலோ, யாருங்க இது? உங்களுக்கு எதுக்காக ஐ லவ் யூ சொல்றா? அதெல்லாம் இருக்காது. எங்க போனை கொடுங்க, நான் பாக்குறேன். நான் வீட்டுல இருக்க போன் என் பொண்ணாட்டி கிட்ட இருக்கேன். திரும்ப திரும்ப போன் பண்ண தொலைச்சிருவா ராஸ்கல். போயிட போன. யாருங்க அது? எதுக்கு அப்படி பேசுறாங்க? அது ஒரு ஏரியாவுல இருக்கிற ஒரு பையன். அது அவனுக்கு வந்து என்ன பையனா? ஆமா, பையன்தான். ஓ, ஹலோ. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணனும். சரிடா, நான் உனக்கு ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ அங்க வந்துரு, லவ் பண்ணலாம். ஓகே. சோ, நீ சொன்ன இடத்துக்கு நான் இப்ப வந்துட்டேன். நான் மறுபடியும் சொல்லவா? ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ சொல்றேன்னு சொன்ன. டேய், சார் லவ்வுக்காக வந்திருக்காரு. லவ் கொடுத்துருங்கடா, ஸ்ட்ராங்கா, வைல்டா கொடுத்து அனுப்புங்க. பாரு, இவன் நடிச்சா நீ ஹாப்பியா இருப்ப, அவ்வளவுதானே? இது என் லவ்வர் ஹாப்பினஸ்க்காக. ஏய்,
லவ்வர் ஃபேஸ்ல ஹாப்பினஸ் தெரியல பாருங்கடா. இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ஆடிங்க. ஸ்ட்ராங்கா வைல்டா என் லவ்வ காட்டுங்கடா. இவ்வளவு போதுமா ஓ லவ்? லவ் 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 இன்னும் லவ்வா கொடுங்கடா. ஒரு நிமிஷம்டா. ஃபீலிங் ஹாப்பியா? ஏய் யா லவ்வர் ஃபீலிங் ஹாப்பிடா. ஏ இப்போ வந்து அடிங்கடா. அடிச்சா உயிர் தான் போகுமே தவிர லவ் போகாது ராஜீவ். சரியான இடத்துல சரியான டைம்ல மாட்டினடா. உன்னை இப்பவே எங்கேயே போட்டுறோம். இனிமே எங்க சிவராம அண்ணன் தான் எம்எல்ஏ. டேய் போடுங்கடா. ராஜி என் லவர். என் லவரை தொட்டீங்கன்னா கொன்னுடுவேன். யாருக்கு லவர் தான்? லவ்வர் தான். சிவராமனுக்காக நீ சண்டை போட்டா என் லவருக்காக நான் போடுவேன். எங்கிருந்து வந்தான்? உயிர் போற அளவுக்கு அடிச்சு, ஆனா அவன் என்ன காப்பாத்துறான்? அவனுக்குன்னு யாரும் இல்லையோ என்னவோ. ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குமோ? நல்லா பாத்துக்கிறத காதல்னு புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. ஒரு மெசேஜ் அனுப்புனா ஒன்றும் தப்பு இல்லையே. வேணாம் வேணாம், எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. மேடையில மக்கள் கிட்ட எத்தனையோ தடவை உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இவங்கிட்ட சொன்னா என்ன தப்பு? எனக்கு பாடிகார்டு மாதிரி இருக்கட்டும். ஒரே ஒரு மெசேஜ் தானே, பண்ணிடுவோம். கெட் வெல் சூன். அப்புறம் ஒம்பா போயிடுமோ? ஆனா அவன் என் உயிரை காப்பாத்திருக்கானே. சரி, அனுப்பி விடுவோம். இதை அனுப்புனா மட்டும் போதுமா?
இல்ல ஒரு லவ் சிம்பிளையும் சேர்த்து அனுப்புவோம். டெலிவரி ஆயிடுச்சு. இன்னைய ரிப்ளை அனுப்பல. எக்ஸ்கியூஸ் மீ தம்பி. சார் இங்க டெய்லி ஒரு பையன் வருவாங்க சார். ஆளை வச்சு அடிச்சதுனால ஹர்ட் ஆயிட்டான் போல. அதான் ரிப்ளை பண்ணல. தப்பு பண்ணிட்டமே. எண்ணம் எங்கெங்கோ போகின்றதே, உன்னை மட்டும் தான் கண் தேடுதே. என்னை ஏற்றுக்கொள், ஒற்றை வார்த்தை சொல், வாழ்ந்தால் உன்னோடு மட்டும் தானே. உந்தன் பின்னாலே சுற்றுகின்றேன், எந்த இதயத்தை நானும் தந்தேன். என்னை கொல்லாதே, விலகி செல்லாதே, என்னை தொலைத்தேனே உன்னுள் நானே. உன்னோடு நான் இருக்கும் நேரமெல்லாம் மீண்டும் பிறக்கின்றேன். Several hundred messages? 600 missed calls, sir. என்ன நீ உண்மையா லவ் பண்றியா இல்லையா? டேய் இந்த நேரத்துல என்னோட வைஃப் வர தூங்கிட்டு இருக்கா. 15 மினிட்ஸ்ல நீ வந்து ஐ லவ் யூன்னு சொல்லலனா இங்க இருந்து குதிச்சு செத்து போயிடுவேன். அவசரப்படாம நான் சொல்றதுக்கு. இவனு என்ன பண்ண போறீங்க? நேர்ல போய் அவனுக்கு ஐ லவ் யூ சொல்ல போறீங்களா? ஆனா ஒன்னுடி அங்க அவங்கிட்ட இங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க சார். அவன் லவ் பண்றது என்னதாயா? என்ன அவன் உங்களை லவ் பண்றானே? அது நீ போய் பேப்பர்ல போட போறியா? தள்ளி போய் சார், நில்லுங்க சார். சார் என்னடா உனக்கு லவ்?
உன்னை லவ் பண்றேன். நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ற போதுமா? அப்ப ஐ லவ் யூ சொல்லு. ஏண்டா மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? நான் இந்த ஊரோட வருங்கால எம்எல்ஏடா. இது மட்டும் மக்களுக்கு தெரிஞ்ச ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நான் உன்னை உண்மையிலேயே காதலிக்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும்? நீ எதுக்கு சாகரன்னு தெரியணும். இல்லனா நீ சாகரத்துக்கும் நான் கொல்றதுக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். மகாலட்சுமி என்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என் லைஃப்பில் லவ்வுக்கு இடம் இல்லைன்னு நினச்சேன். என் அம்மா மாதிரி எந்த பொண்ணாலையும் காதலிக்க முடியல. கிட்டத்தட்ட நான் குதிக்கிற நேரத்துல ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொன்னான். அந்த விஷயத்தை நான் யார்கிட்ட சொன்னாலும் என்ன கிறுக்குன்னு சொன்னாங்க, மனப்பிரமன்னு சொன்னாங்க. நானும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஒருவேளை நானா தான் அந்த பொண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேனா? இல்லை எல்லாரும் சொல்ற மாதிரி பிரம்மையா? ஐ லவ் யூ சொன்னது நீ தானே? ஆக்சுவலி நீ யாரு? நான் எதுக்கு உனக்கு ஐ லவ் யூ சொல்ல போறேன்? ஓ, இதா இப்ப ட்ரெண்டா? நீ தான் ஐ லவ் யூ சொன்னா பின்னாடி சுத்துறது. பைய ஏறிட்டான். ஏய், அறிவில்ல உனக்கு. ஏடி சொல்லுஸ்ல வந்து ஏறி இருக்க உனதா? ஏய், ஹலோ மிஸ்டர், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? வந்து கேளுஸ்ல வந்து ஏறி இருக்க. யோ, வண்டி ஓட்டி இறங்கியா? ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாது, உடனே பின்னாடி வந்துருவானுங்க. டிரைவர், வண்டி எடுங்க. ஒருவேளை இது என்னோட கற்பனை தானா? இல்ல, அவளைதான். இதுபடி பார்த்த இப்ப ஃபாலோ பண்ற பாரு. சீக்கிரம் வேற பஸ்ல போலாம்.
இனிமே அவனால கண்டுபிடிக்க முடியாது. திரும்பவும் வந்துட்டாண்டி, போச்சு போ. That's how it happens, you know, sometimes you just don't know what to do. You're right. Oof. Vandutam. Thirumba vandutam. Sari, ippa solu. Yaar nee? Yengitta edhuk I love you sonna? Na idhu varaikku unna paathadhe illa. Unak I love you sonnadhu naan dhaan. But na unna love pannala. Enna love pannaliya? Appuram yen love you sonna? Na annikku nursery la irundhu varumbodhu unna paathen. அந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நீ அவகிட்ட கெஞ்சிட்டு இருந்த. அந்த பொண்ணு உன்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டா. மற்றவங்க மாதிரி நானும் அதை பார்த்து சிரித்தேன். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தப்போ நீ அங்கேயே உட்காந்துட்டு இருந்த. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சடனாக குதிக்கிறேன்னு ஃப்ளைஓவர் ஏறினேன், பயந்துட்டேன். அந்த பயத்தில் தான் நிஜமாவே நீ என்ன லவ் பண்ணலியா? சரி, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். நான் சொல்றதையும் கேட்டுக்கோ. ஐ லவ் யூ டூ. நம்ம ரெண்டு பேரும் நாளையில இருந்து லவ் பண்ணலாம். நான் சொன்னது உன் மண்டையில ஏறல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு எனக்கு ஐ லவ் யூ சொல்லி கேட்டிருக்கேன். அவளை நான் விட்டுற மாட்டேன். ஏய் பொண்ணு, உன் பேர் என்ன? எதுக்கு கேக்குற? அட, ஐ லவ் யூ சொன்னவங்க கிட்ட பேரை சொல்லணும்ங்கற ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. ஏய், அடக்க முடியாதா? போ. ஐ லவ் யூ தீரா. ஏன் பேர் இப்படி உனக்கு தெரியும்? நான் உன்ன மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் ஆளு இல்ல. என்ன ஷாக் ஆயிட்டியா? நாளைக்கு ஒரு ஷாக் தரேன். தீரா, you better talk to get that. தீரா, உன் ப்ராப்ளம் என்ன? ஐ லவ் யூ டூ. ஹேய், ஒரு பொண்ணு பின்னாடி நீ சுத்துறத நானே பார்த்தேன்.
அந்த பொண்ணு உன வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா. இப்ப என்ன லவ் பண்றேன்னு ஏன் பின்னாடி சுத்துற? பாவம், என் பின்னாடி அழியறியேன்னு உன்னை பத்தி என்கொயர் பண்ணா என்ன லவ் பண்ண மாதிரியே நிறைய பேரை லவ் பண்ணியிருக்க. இப்ப அந்த லிஸ்ட்ல நானும் வந்திருக்கேன். சீரியஸா கன்சிடர் பண்ணணும்னா உன் லவ் சின்சியர்னு எனக்கு ஃபீல் ஆகணும்ல. உன் லவ் சின்சியர்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவ? நீ என்கிட்ட கேட்டதுக்கு இப்ப ஆன்சர் இருக்கு. என்னது? அதுக்கு ஆன்சர் கூட இருக்கா? 2 மினிட்ஸ் இரு, சொல்றேன். இங்க பாரு, நீ என்கிட்ட கேட்ட கேள்வியே என் ஹார்ட் கிட்ட கேட்ட. என் இதயம் பதில் சொல்லுச்சு. 2 மினிட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணு. என் ஹார்ட்டே உனக்கு சொல்லும். உன் ஹார்ட் எப்படி சொல்லும்? ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணு, என் ஹார்ட்டே உனக்கு பதில் சொல்லும். உன் ஹார்ட் எப்படி பேசும்? அவன் சொன்னா கேட்க மாட்டான். 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டே நில்லு. என் வாய்ஸ் தவிர உனக்கு வேற எதுவும் கேட்க கூடாது. சுத்தி இருக்கிற எந்த ஒரு சவுண்டும் கேட்க கூடாது. அது எப்படி சவுண்ட் கேட்காம இருக்கும்? கான்சென்ட்ரேட். இப்ப என்னோட வாய்ஸ் மட்டும்தானே உனக்கு கேக்குது? ஹலோ ஹார்ட் சார், என்ன பண்றீங்க? கேப் போட்டா செத்துருவேன். கேப்பே விடாம துடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. ஜோக்கலாம் வேண்டாம், சீரியஸா பேசு. அப்ப சீரியஸா தான் ஒண்ணு கேளு. நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். எத்தனை பொண்ணுங்கள லவ் பண்ணுவே நீ? அந்த பொண்ணுங்கலாம் வேற, இந்த பொண்ணு வேற. அந்த பொண்ணுங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ்? இது வரைக்கும் எந்த பொண்ணும் என் ஹார்ட்டை டச் பண்ணதில்ல, இந்த பொண்ணு பண்ணிடுச்சு. பொய் சொல்ற. நீ பேசுறது ஹார்ட் கிட்ட. நான் சொல்றத நம்ப மாட்டியா? உன் பாடியில எந்த பாட்டு டச் பண்ணினாலும் நம்பிருப்பேன். ஆனா நீ என்ன டச் பண்ணது என்கிட்ட சொல்ற பத்தியா? சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன்னா நீ பொய் சொல்ல மாட்ட. சரி கேளு. நீ நிமிஷத்துக்கு எத்தனை தடவை துடிக்கிற? 72 வாட்டி. ஆனா இப்ப அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை வாட்டி துடிக்கிற? 82 வாட்டி. அந்த பொண்ணு உன்னை பார்த்தது, பேசுச்சு, உன்னை பார்த்து சிரிச்சது. இப்போ உன்னோட வெயிட் என்ன? அந்த சந்தோஷத்துல ஒரு 1.2 கிராம்ஸ் குறையிற மாதிரியே ஃபீலிங். அந்த பொண்ணு உன்னை பார்த்ததில்ல, பேசினதில்ல, நீ நினைச்சாலும் பார்க்க முடியாது. இப்போ உன்னோட வெயிட் என்ன? அந்த கவலையில 3.3 கிராம்ஸ் அதிகமாயிட்டே போதுரா. உன் லைஃப்ல அந்த பொண்ணு இல்ல, வரவே வராது. அந்த நிலைமையில நீ என்ன பண்ணுவ? இப்ப சொல்லு, இவ என்ன டச் பண்ணாலா இல்லையா? டச் பண்ணிட்டா பாஸ். இப்போ அது என்ன நம்புறியா? நிறைய அன்பு வச்சிருக்கிறவங்க இன்னும் பாசம் அதிகமாகும் போது இப்படி பண்ணுவாங்க.
இத்தனை நாளா வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி இருக்கு. நான் எத்தனையோ பேருக்கு லவ் யூ சொல்லியிருக்கேன், ஆனா லவ் உன்னை மட்டும்தான் பண்றேன். இங்க பாரு, நீ ஒவ்வொரு நாளும் எமோஷனல் ஆகிட்டே போற. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஐ எம் ஆல்ரெடி என்கேஜ்ட். நான் ஒரு அண்ணாத, என்ன ஒருத்தர் தத்தெடுத்து வளர்த்தாரு. என்னை எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா? தான் சொந்த பொண்ணை கூட அப்படி பாத்துக்க மாட்டாங்க, அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாரு. ஒரு நாள் அவர் என்கிட்ட நான் சொன்ன பையனையே கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டார். என் நன்றி கடனை காட்ட அவர் சொன்ன பையனையே கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு வேற எதுவும் தோணல. இன்னும் 6 மந்த்ஸ்ல என் கல்யாணம். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ சொன்னது எதுவுமே என் மைண்டு கேர்ல. நீ என்ன சொன்னாலும் எனக்கு நீதான் வேணும்னு தோணுது. நீ லவ் பண்ணலன்னு சொன்னா அந்த வார்த்தையை கூட என்னால ஏத்துக்க முடியாது. நீ லவ் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சித்ரவியா மேபி பிளாக்மெயில் பண்றியா? நீ அதுக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என் மைண்ட்ல அது மட்டும்தான் ஓடுது. இப்பெல்லாம் பிளாக்மெயில் பண்றது ஃபேஷன் ஆயிடுச்சு. ட்ரெயின்ல இருந்து குதி பார்ப்போம். உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி பண்ண? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா லைஃப் லாங் நான் ஃபீல் பண்ணிருப்பேன். என் லவ் சின்சியர்னு காட்டுறதுக்கு எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. அதனால தான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே குதிச்சிட்டேன். எனக்கு தான் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். உங்க அப்பா சொன்ன பையனையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இது வரைக்கும் என்னை ரிஜெக்ட் பண்ண எந்த பொண்ணு பின்னாடியும் நான் இந்த மாதிரி அலைஞ்சதே இல்லை. என் அம்மா என் மேல காட்டின லவ்வை எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட தான் பார்த்தேன். உனக்கு கல்யாணம் ஆக 6 மாசம் இருக்குல்ல, அட்லீஸ்ட் அந்த 6 மாசமாவது என்ன லவ் பண்ண. நீ தப்ப பேசுற. நான் கரெக்டா தான் பேசுறேன். இந்த 6 மந்த் நீ என் கூட டிராவல் பண்ணாது என்னோட மெமரிஸா இருக்கும். அந்த மெமரிஸை வச்சு நான் லைஃப் டைம் வாழ்ந்துருவேன். எனக்காக ஒரு 6 மாசம் என் கூட இருப்பியா? மெமரிஸ்ங்கிறத பியூட்டிஃபுல்லா இருக்கணும். மத்த லவர்ஸ் மாதிரி பப்ஸ் ஹாக்ஸ்னு சுத்தக்கூடாது. டச் ஹாக்ஸ்னா என்ன நீ கேட்கக்கூடாது. இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிறனா எனக்கு ஓகே. ஓய், கிளியரா சொல்ல, நீ சொல்றது எனக்கு புரியல. மெமரிஸ் வேணும்னு கேட்டல, நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்காக நீயும் பிறந்தாயே, வரமா என் வாழ்வில் வந்தாயே. ஜென்ம பந்தம் தந்தாயே, உள் நெஞ்சை வசியம் செய்தாயே. 1000 வண்ணங்கள் தோன்றுதே நெஞ்சினில், யாவிலும் உன்முகம் தெரியுதே கண்களில். எங்கு நான் போகிறேன் கேட்கிறேன் என்னையே, உன்னை நான் பார்க்கையில் உண்மையில் சாகிறேன். மொத்தமாய் மொத்தமாய் என்னை நீ மாற்றினாய், என்றுமே நீ மட்டும்தானே என் வெண்ணிறா. அழகான ஆம்பல் பூவே, சிலையாக வந்தாய் நீ, சரியான ஜோடி. Yeah.
கண்கள் பார்க்கும் போது முழுமதியும் தோற்று போகும். நீ வேணும் ஏழு ஜென்மமே. கனவெல்லாம் நிஜமாக மாறாதோ சொல்லடி, மனக்கோட்டை கட்டி வைத்தேன் உனக்காக நானடி. தேவதை உன் கண்கள் என்னை கொள்கின்றதே, உன் கரங்கள் பற்றி கொள்ள ஏங்கிடுதே. அழகே என் வாழ்வில் இன்று நீ வசந்தமாய் வந்தாயே, என் ஜென்ம புண்ணியங்களை நீ மீட்டு தந்தாயே. இன்னும் ஏன் தாமதிக்கிறாய், வஞ்சனைகள் செய்யாதே. என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா சொல் கண்மணி. கண்ணிலே கண்ணிலே வெண்ணிலா காண்கின்றேன், அன்னொடி இன்பமே உன்னாலே. மாசத்துக்கு உன்ன ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னதும் எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டேன். அவளுக்கு என் போனையும் அட்டென்ட் பண்ணலையே. என்னால கண்டுக்கவே இல்ல. நான் சொல்றத கேட்டுக்கோ ப்ரோ. இன்னும் 3 மந்த்ஸ்ல 6 மந்த்ஸ் முடிஞ்சிரும். அப்புறம் வேற வழி இல்லாம எங்க கிட்ட தான் திரும்பி வருவீங்க. இன்னும் 3 மாசத்துல அவ என்னை விட்டு போக மாட்டா. ஏன்னா அந்த பொண்ணு என்ன சின்சியரா லவ் பண்றா. அந்த பொண்ணு உன்னை விட்டு போவாதுன்னு எப்படி அவளை கான்ஃபிடண்டா சொல்ற? அந்த பொண்ணு என்ன விட்டுட்டு போய்டுவா நீ எப்படி கான்ஃபிடண்டா சொல்ற ப்ரோ? அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போக மாட்டான்னு சொல்ற. அவ்வளவு சின்சியரா லவ் பண்ணா அந்த பொண்ணு எப்பயாச்சும் உன்னை டச் பண்ணி இருக்காளா? ஹலோ, பாய். என்னாச்சு? நீ என்ன லவ் பண்றியா? லவ் பண்றேன். லவ் பண்றவங்க ஏன் டச் பண்ணக்கூடாது? சி, ஐ டோல்ட் யூ. நீ என்ன டச் பண்ணக்கூடாது, ஹக் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாது, சினிமாவுக்கு கூப்பிடக்கூடாது, பப்ஸுக்கும் வரமாட்டேன். நீ என் ஹாஸ்டலுக்கு வரக்கூடாது, நான் உன் ஃப்ளாட்டுக்கு நினைச்சே பார்க்காத. இதெல்லாம் நம்ம பேசினதானே, இப்போ என்ன? சி, எனக்கு இந்த கசமுசாலாம் பிடிக்காது.
ஒரு தடவை பிடிக்காதுன்னு சொல்லிட்டா கடைசி வரைக்கும் பிடிக்காதுன்னு தான் அர்த்தம். ச்சே, அவசரப்பட்டு கேட்டேனா? ஓய், டச் பண்ணாதான் லவ்ங்கிறியா? இல்ல, அந்த மாதிரி ரூல் எதுவும் இல்ல. டச் பண்ணலனா லவ் இல்லன்னு அர்த்தமா? உன் பைக்ல என்ன பிஜில டிராப் பண்றியா? டச் பண்ணா லவ் பண்ணதா அர்த்தம்? டச் பண்ணிட்டா லவ் பண்ணிட்டான்னு அர்த்தம். டச் பண்ணிட்டா பாஸ். ஓ, டச் பண்ணதுக்கே வா. இங்க இங்க டச் பண்ணா பைக்ல என் பின்னாடி உட்கார்ந்து ஹாஸ்டல்ல டிராப் பண்ண சொன்னான். டச் பண்ணா லவ் தான். ஆனா நீ சின்சியர் லவ்னு வேற சொல்றியே. அவ உன்னை அவ்வளோ சின்சியரா லவ் பண்றானா? இன்னைக்காவது உன்னை ஹக் பண்ணிருக்காளா? நீ என்ன லவ் பண்றியா? ஐ மீன் சின்சியரா லவ் பண்றியா? அதான் டச் பண்ணல. சின்சியர் லவ்வா? அது எப்படி சின்சியர் ஆகும்? சரி வா. எங்க? பின்னாடி திரும்ப திரும்ப. என்ன செய்யற? என்ன பண்றேன்னு சொல்ல. நீ என்கிட்ட ஹக் மட்டும்தான் கேட்ட, நானும் ஹக் மட்டும்தான் பண்ணுவேன். நீயும் என்ன ஹக் பண்ணிட்டீனா, எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னா அந்த ரிஸ்கே வேண்டாம். நாளைக்கு இந்த இன்டென்ஷனோட தான் நீ என்கிட்ட பழகுறேன்னு தெரிஞ்சிருந்தா உன் சங்காத்தமே வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஐ ஹேட் யூ, கெட் லாஸ்ட். அது நான் இதுவரைக்கும் யாரையும் கிஸ் பண்ணதே இல்லை. நானும் யாரையும் கேட்டதில்லை. கிஸ்ஸுன்னா லிப்ஸ்ல தான் கொடுக்கணுமா? கிஸ்ஸுன்னா
லிப்ஸ்ல தான் தருவாங்க, கணத்துல தர மாட்டாங்க. கிஸ் பண்ணாதான் லவ் பண்ணதா அர்த்தமா? கிஸ் அடிச்சாதான் அது லவ்னு சொன்னாங்களா? யார் சொன்னா? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸா? எங்க இருக்கானுங்க அவனுங்க? அது இல்ல மச்சி, அது என்னன்னா, டேய் இருடா ஒரு நிமிஷம், ஏய் மச்சி ப்ரோ வந்திருக்காரு, கடச்சச்சு நினைக்கிறேன், இங்க வரடா வா மச்சி, வா மச்சி. ஏய் ஃப்ரெண்ட்ஸா? இங்கிலீஷ் கிஸா? வெஸ்டர்ன் கிஸா? என்னடா இவன் கிஸ் அடிச்சு ஏழரை ஆயிடுச்சா? என்ன இந்த பொண்ணு வந்திருக்கு? டச் பண்ணாதான் லவ்னு எவன்டா சொன்னது? அதோ அந்த ப்ளூ ஷர்ட் தான். என்ன இப்படி மாட்டி விட்டான்? அவன் டச் பண்ண சொன்னானு என்ன வந்து கேட்டல்ல? இப்ப எனக்கு ஒரு டச் வேணும். அந்த டச் எப்படி இருக்கணும்னா, டாட் போட்டு மாதிரி இருக்கணும். டேய் என்னடா இவன் அடிக்க போறான்டா. கேட்டாங்க கிருஷ்ணகிரிக்கு 10 கிலோ கிஷ்மிஸ் ஆர்டர் வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு வரேன் சிஸ்டர். நோ பிரதர். கம் பிரதர். ஹாய் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட். ரொம்ப எரியுது ஃப்ரெண்ட். ஸ்டாப் பண்ணிக்கலாமா ஃப்ரெண்ட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். டாய் பொண்ணுங்கனா விளையாட்டு பொம்மனு நினைச்சீங்களா? அவங்க தான் போறாங்களேடா, ஏன்டா கூப்பிடுற? அம்மா நீ என்னடா கேட்ட? நான் எதுவும் கேட்கல சிஸ்டர். ஐ ரெஸ்பெக்ட் உமன் சிஸ்டர். ஓகே சுபா, நான் சேஃப். ஒருவேளை நான் இன்னைக்கு இங்க வரலன்னா நெக்ஸ்ட் நீ என்ன கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். இப்ப சார்க்கு கொஞ்சம் ஃபைனல் டச் கூட ப்ளீஸ். தேவலமோ ஒரு சவுண்ட் விட்டோமோ? ப்ரோ 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 ப்ரோ, எல்லாரையும் ஒரு அடி அடிச்சிங்க, என்ன மட்டும் இத்தனை அடி அடிக்கிறீங்க ப்ரோ? ஒளிக்கு ப்ரோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி உன் ப்ராப்ளம் என்ன? சுகர் கம்மியா இருக்கு. வேணுமா? ஓகே பிரேம், நான் உன்னை லவ் பண்றேனா இல்லையான்ற கிளாரிட்டி உனக்கு தெரியணுமா உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியணுமா சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். எனக்கு எப்பவும் லவ்வரே கிடைக்க மாட்டாங்க. நான் பிரம்மச்சாரி தான். ஒன் சைட் லவ்லயே உன் காலம் போயிடும். பப்புக்கு வெளியே நின்றுதான் நீ வேடிக்கை பார்க்கணும், உள்ள வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி கிண்டல் பண்ணி என்னை ஹர்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் நான் கிளாரிட்டி தரணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் 7:00 என்ன பிக்கப் பண்ணிக்கோ. எதுக்கு? நாளைக்கு ஃபுல்லா நீ அழைப்பதே மாதவன், நான் ஷாலினி. பாய். என் அழகே, வானத்தில் நானும் பறக்கின்றேன், மனசில் இன்று பனிமழையும் பெய்யுதடி. கலையா நீ சிலையா, தேவ லோகத்து சுந்தரியா, மயக்கும் மதியே அடி நீ என்ன முக்கனியா. என் எஃப்எம்மில் சங்கீதமாய் நீ வந்தாயே, லவ் பாடத்தை கற்றுத்தந்து
என்னை கொன்றாயே. நெஞ்சில பாயுத ராக்கெட், உப்புன ஏறுத ஹார்ட் பீட், என் மன போடுது தறி கெட்டு, அது எல்லாம் உன்னாலே. என்னம பண்ணது போருட்டு, உண்மையில் நீ ரொம்ப ஹாட், காதல ஏனே தான் ஸ்வீட், நான் சொக்குற தன்னா. ஒவ்வொருத்தங்க ஃபேஸ பாக்கணுமே ஐயப்பா. இப்ப நீ ஹாப்பியா இருக்கியா? ஹாப்பியா? பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஹாப்பி. என்ன இத்தனை நாள் அழ வச்சவங்க, என்ன கேவலமா பேசினவங்க, அவங்க ஃபேஸ் எல்லாம் அப்படி மாறும் போது என்னோட ஈகோ எவ்வளவு சாட்டிஸ்ஃபை ஆச்சு தெரியுமா? பட் நான் இன்னும் ஹாப்பியா இல்ல. ஏன், என்னாச்சு? நீ லவ் பண்றேன்னு சொன்னப்போ உன்னை சில்லி ரீசன்க்கு ரிஜெக்ட் பண்ணவங்க, உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி சீட் பண்ணவங்க, உன்னை யூஸ் பண்ணி விட்டுட்டு போன பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி தானே நீ என்னை கூட்டிட்டு போய் நிறுத்தணும். இப்படி மயக்கவில்லையே, நீ மட்டும் தான் எனக்கு பொருத்தமே, உனக்காய் பிறந்த நானுமே. நம்மை பார்க்கும் போது மற்றவர்க்கு ஏக்கங்கள் தோணாதோ, பட்ட பின்பு புத்தி மாறுதோ, சுட்ட பின்பு நெஞ்சு வேகுதோ. அடிக்காலத்தின் கோலத்தை யாராலும் மாற்றவும் முடியாதே. கண்ணல கண்ணல வெண்ணிலவ பச்சி மயக்கிற நீ என்ன, மின்னல நெஞ்சல பாய்ச்சிறியே, அடி என்ன நான் பண்ண, என்னவ பண்ணது எனக்குள்ள, எங்கே இருக்கேன் புரியவில்ல, முகத்துல அந்த பாதமில்ல, பச்சி மயக்கிற புள்ள. ஓ மை லவ் மை லவ், நீ என் சொர்க்கமே, ஓ மை லவ் மை லவ், அடி நீ என் செல்லமே. இங்க எதுக்கு நிக்கிற? எனக்கு தேவை உன்னோட அக்கறை. நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா சக்கரை. வண்டியில ஏறி நாம போலாம் கடற்கரை. தீரா, நீ என்ன தாண்டி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க? பிரேம் கால் பண்ணா திருப்பி கூப்பிட்டா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நீ அவனை லவ் பண்றியா? சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் லவ் பண்றேன்னு சொன்ன. இன்னும் ஆறு நாள்ல ஆறு மாசம் முடிய போது தீரா. பாவோண்டி அந்த பிரேம், நீதான் உலகம்னு உன்னையே சுத்திட்டு இருக்கான். திடீர்னு அவனை விட்டுட்டு போயிட்டேனா அவன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. இப்பல இருந்தாவது அவனை அவாய்ட் பண்ண.
ஆகலல. ஆர் யூ ஓகே? 2 டேஸா உனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் எடுக்க மாட்டேங்கற தீரா? பிரேம், நான் உன்னை ஏன் அவாய்ட் பண்றேன்னு தெரியல. மறுபடியும் ஏன் உன் பின்னாடி வரேனும் தெரியல. எனக்கு என்னனே புரியல. ஆனா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். இன்னும் 3 டேஸ்ல 6 மாசம் முடிய போகுது. பிரேம், நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த 3 டேஸ்ல லைஃப் லாங் நினைக்கிற மாதிரி பெஸ்ட் மெமரிஸ் நிறைய இருக்கணும். நம்ம சாகர வரைக்கும் நினைச்சு பாக்குற மாதிரி மெமரிஸ் இருக்கணும். பிரேம், நாளைக்கு மார்னிங் 7:00 என்ன பிக்கப் பண்ணிக்கோ. பிரேம் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். வாழணும். இப்ப சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா இல்லனா இங்கே என்ன விட்டு போயிடுறியா? உன்னால என்னை ஏன் விட முடியல பிரேம்? என் சின்ன வயசுலயே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா அன்பு கிடைக்கும்னு நிறைய நாள் ஏங்கி இருக்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அன்பு உங்ககிட்ட தான் கிடைச்சது. நான் என்னை ரிஜெக்ட் பண்ண பொண்ணுங்க பின்னாடி போனதே இல்லை. ஆனா உன் பின்னாடி மட்டும் ஏன் வந்தேன் தெரியுமா? என் அம்மாவுக்கு அப்புறம் 6 மாசம் என் கூட அதிகமா இருந்தது நீ ஒருத்தி மட்டும்தான். உன்னை எப்படி விட முடியும் சொல்லு. நான் உன்னைக்கு எவ்வளவு லவ் பண்றேன்னு சொன்னா
உன்னால அதை தாங்க முடியாது. நீ என்னை விட்டுட்டு போற பெயினை விட அது அதிகமா இருக்காது. எப்பல இருந்து நீ என்ன லவ் பண்ற? 6 மந்த்ஸ். நான் உன்னை 12 வயசுல இருந்து லவ் பண்ற. அப்போ என் நிலைமை என்ன? இவ்வளோ பெரிய உலகத்தில் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தப்போ நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சு. அதுல அன்புக்காக ஏங்குற ஒருத்தன் எனக்கு ஒரு காதலி கிடைச்சா அவளை நான் அம்மா மாதிரி பார்த்துப்பேன்னு எழுதியிருந்தான். அம்மா அப்பா இல்லாத என்ன அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எங்க இருப்பான்னு தெரியாது, எப்படி இருப்பான்னு தெரியாது. அந்த நிமிஷத்துல இருந்து அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர். தினமும் ஒரு 100 தடவையாவது அதை படிப்பேன். நாட்கள் ஓடிட்டே இருந்தது. அவனை பார்க்க முடியலேன்னு நினைக்கும் போது நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்ணு, நான் உன்னை என் அம்மா மாதிரி பார்த்துப்பேன், ஐ லவ் யூ. நான் தினமும் லெட்டர்ல படிக்கிற வார்த்தைகள் எனக்கு கேட்டுச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்டோட வந்து பார்த்த அது நீதான், ஐ லவ் யூ. ஆனா நீ வேற ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்த. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கெட் லாஸ்ட். ஆனா அந்த பொண்ணு உனக்கு நோ சொல்லிட்டா. நீ தானே என் ஃபர்ஸ்ட் லவ், உன்னை எப்படி என்னால விட முடியும்? அதனாலதான் நீ படிச்ச அதே ஸ்கூல்ல நானும் ஜாயின் பண்ண. நீ யார லவ் பண்ணாலும் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ண. சடனா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ எங்க போனாலும் நான் அங்க உன்னை ஃபாலோ பண்ண. ஆனா நீ எந்த பொண்ணுக்காக வேலையில சேர்ந்தியோ அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு சீரியல் பாக்குற பழக்கம் இருக்குன்னு வாணி விட்டுட்டு போயிட்டா. மியூசிக் ஸ்கூல்ல இருந்த பொண்ணும் உன்னை லவ் பண்றேன்னு ஏமாத்திட்டு போயிட்டா. கடைசியில மகாலட்சுமி கூட உன் கூட பிரேக்கப் பண்ணிட்டா. அதை நினைச்சு வருத்தப்பட்டு அன்னைக்கு ஃபுல்லா நீ ஃபிளை ஓவர்லயே உட்காந்துட்டு இருந்த. அன்னைக்கு நீ எவ்வளோ நேரம் அங்க இருந்தியோ அவ்வளோ நேரம் மழையில நினைச்சிட்டு உன் பின்னாடியே நின்றுட்டு இருந்த. அவங்க உன்னை லவ் பண்ணலன்னா என்ன? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. நான் பயந்த மாதிரியே நீ சடனா அந்த ஃபிளை ஓவர் மேல ஏறி நின்ன. அந்த டைம்ல உன்னை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் எனக்கே தெரியாம என் மனசுல இருந்த வார்த்தைகளை சத்தமா சொல்லிட்டேன். ஆக்சுவலி எந்த பொண்ணு ஒத்துப்பா என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமும் 6 மந்த்ஸ் லவ் பண்ணலான்னு? உனக்கு அந்த மெமரிஸ் எவ்வளவு இம்பார்ட்டண்டோ அதை விட அந்த மெமரிஸ் எனக்கு இம்பார்ட்டன்ட். நீ எப்படி அந்த மெமரிஸோட வாழ்நாள் ஃபுல்லா வாழலாம்னு நினைச்சியோ அப்படிதான் நானும் வாழ போறேன். பிரேம், யாரு அதிகமா லவ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வலி அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது உன்னை விட வலி எனக்கு தான் அதிகம். இவ்வளவு லவ் பண்ணிட்டு உன்னை எதுக்கு விட்டுட்டு போறேன்னு தெரியுமா? நீயும் நானும் ஒன்னா இருக்க முடியாது. அது நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லதில்லை. அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் பிரேம், ப்ளீஸ் என்னை விட்டுரு. மாயவனை வீசி போனாய், விழியறியா வழி கொடுத்தாய்.
மறக்காதே நீ என்னை. புயல் காற்றில் தொலைந்த விளக்காகி போனேன், விளக்கங்கள் இல்லா காதல் விதைத்தாயடி. உயிர் காதல் கொண்டுன்னை வரைந்தேனே என் உள்ளே, கண் முன்னே காணல் நீராய் மறைந்தாயடி. உன் கையில் என்னை வைத்து ரசித்தாய காதலே, விதி செய்த சதியில் என்னை வீசினாய். நீ உன் முகம் காட்டாமல் என் நிழலென நடந்தாயே, என் நிலவென வந்தாயே. கரையில்லா வெண்ணிலவே என்னை தினம் தினம் நினைத்தாயே, என் பெயரை ஜெபித்தாயே, உன் உயிரினில் கலந்தாயே. பரிதாயே உயிரை துணையென நீ நினைத்திருந்தேன், கனவென நீ மாறிப்போனாய். தாயுமில்லை தவித்திருந்தேன், மாயவலை வீசிப்போனாய். நான் உன் வீட்டு கீழே தான் நிக்கிறேன். வாட், பைத்தியமா உனக்கு? நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண பிரேம், ப்ராமிஸ் பிரேக் பண்ண போறியா? ப்ளீஸ் கம் டவுன் தீரா, ப்ளீஸ். என் அப்பா கிட்ட பேசலாம் தானே வந்திருக்க? அந்த தாட்ட உன் மைண்ட்ல இருந்து தூக்கிடு, இது நடக்காது, கிளம்பு. ஒரு தடவை வந்துட்டு போயிடு தீரா, அப்புறம் உன் லைஃப்ல நான் வரவே மாட்டேன். ப்ளீஸ் தீரா. சென்னையில் அவ யார் கூடவோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னப்ப நான் நம்பலடா. அந்த அநாதிய பாவனை கூட்டிட்டு வந்து என் பாசத்தை கொட்டி வளர்த்தேன், அங்கதான் தப்பு பண்ணிட்டேன். அதான் அவளோட புத்திய காட்டிட்டான். அவ உயிரோட இல்லைன்னா கூடாது எனக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா அவ ஓடி போயிட்டாங்கிறது என்னால ஏத்துக்க முடியாது. நீ எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோ, அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியக்கூடாது. எலெக்ஷன் முடியற வரைக்கும் நீயும் என் கண்ணில் படாத. இங்க எதுக்கு வந்து பிரேம் தீரா? நீ 2 மினிட்ஸ் வர சொன்ன, நான் வந்துட்டேன்ல, 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் போயிடுவியா? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நீ போ பிரேம், ப்ளீஸ் பிரேம், நான் சொல்றது கேளு, நீ போ ப்ளீஸ். ஒரு அனாதையோட கஷ்டம் இன்னொரு அனாதைய தவிர வேற யாருக்கும் தெரியாது தீரா. நாளையில இருந்து மறுபடியும் அனாதை தானே. ஆ
பண்ணாதீங்கண்ணா. அம்மா அப்பா இல்லாதவங்க இல்ல பிரேம், பண்ணாதீங்கண்ணா. காதல் இல்லாதவங்க. நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நீ நினைச்சா கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா அவங்க அப்படி சொன்னாங்கண்ணா என்னால பொறுத்துக்க முடியாது பிரேம். ஆனா ஒரு விஷயம் உண்மை, I really love you, Prem. Deera, na unna romba miss pannuven Deera. Chinna vayasula irundhu ippo varaikku na idhula thothukitte irukken Deera. தனியாக என்னை விட்டு ஜடமாக நிற்க வைத்து எங்கே நீ சென்றாய் இன்று என் உயிரும் என்னிடமில்லை என் வாழ்வில் அர்த்தம் இல்லை நான் என்ன செய்வேன் கண்மணி. நீ என்ன லவ் பண்ணி நான் சாக போறேன்னு சொன்ன உடனே ஒரு ஆம்பளையான நீயே எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க. அவ ஒரு பொண்ணு, எங்க காதல் பிரிய போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனால அவ வீட்டை விட்டு வெளியே வந்தா. அவ வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்காக தானே அவளை கொன்னீங்க. நான் உங்களை கூப்பிட்டதால தானே நீங்களும் இவ்வளவு தூரம் வந்தீங்க. இப்ப உங்களை கொல்றதும் கரெக்ட் தானே? தெரிஞ்சிருக்கும். நீங்க அவளை கொல்லணும்னு நினைச்ச விஷயம் கூட இன்னும் அவளுக்கு தெரியாது. அங்கிள், நமக்கு உயிர் கொடுக்கறதும் கடவுள் தான், உயிரை எடுக்கிறதும் கடவுள் தான். உயிர் கொடுத்த அந்த கடவுளை உயிரை எடுக்கும் போது அரக்கன்னு சொல்ல முடியாது. தீராக்கு நீங்க ஃபாதர் மட்டும் இல்ல, தீராக்கு நீங்க தெய்வம். அவளுக்கு எது கிடைக்கலனாலும் வாழ்ந்துருவா, ஆனா நீங்க இல்லைன்னா அவ இறந்துருவா. உங்களை அவ்வளவு பிடிக்கும், உங்களை தான் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கா.
எல்லாம் முடிக்கணும். இந்த பக்கம் திரும்ப எவன்டா என் லவ்வர் அழ வச்சது? டேய், உன் கல்யாணத்துக்கு வந்தோம், வயிறு முட்டை சாப்பிட்டோம், வறுவல் நல்லா இருந்துச்சு, உங்க பேரும் கலக்கலா இருந்தது, மொய்யும் வச்சுட்டு தான் வந்தோம். தயவு செய்து பேசாம போயிடுறாங்க. இயற்கைக்கு ஏத்த மாதிரி செடிய வளர்க்கறோம், ஒண்ணுக்கு போறோம் சொல்ற. எங்கடா இங்க இருந்த கல்லு? இந்த லைட்டா போட்டுருக்கு. அச்சது யாரு? அவரு கூட உனக்கு லவரா?